ஹாய் வெல்கம் ஆல் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்பது சைனீஸ் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து இன்டெலிஜென்சி அதாவது நம்ம உளவு அமைப்புகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட இந்த ஆப் மூலமாக வந்து நம்மளோட தகவல்கள்லாம் நிறையா வந்து திருடப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ நமக்கும் வந்து சைனீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப்ராக நடந்துட்டுக்கு ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு பரிந்துரை பண்ணதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து நேற்று நைட்லேருந்து இந்த ஆப்பை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப்பை பேன் பண்ணிருக்காங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் இந்த ஆப்பெல்லாம் ஆர்ஜின் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதாவது இது எங்கே உருவாச்சு அப்படின்ற ஆர்ஜினை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஸுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சிந்தனை சூழல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற வெக்கில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து இப்போ ஸ்கேம் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைனீஸ் ஆப்பு பேன் பண்ணப்பட்ட ஆப்பு இது எப்படி ஒரு ஆர்ஜினை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் எடுத்து வந்து கூகுள் குரோம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர் நடிங்க கேம் கேம் ஸ்கேனர் ஆப் ஆர்ஜின் கண்ட்ரின்னு வந்துருச்சா அப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெவலப்டு பை சைனீஸ் கம்பெனி அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா அப்படின்னா இது வந்து சைனீஸ் ஆப் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு ஆப் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் ஸ்கேம் ஸ்கேனர் பார்த்துட்டிங்க இப்போ அதுக்கடுத்து இன்னொரு ஆப் மாதிரி சேரிட் ஆப்போட வந்து பார்த்துக்கோங்க ஆர்ஜின் கண்ட்ரி வந்து பார்ப்போம் எஸ் ஆர்ஜி ஷேரிட் ஓகே ஷேரிட் ஆப் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய ஆர்ஜின் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பெய்ஜிங் சைனீஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்பெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்டாக் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த டிக்டாக் ஆப் வந்து பார்த்துங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆர்ஜின் கண்ட்ரி பார்த்திங்கன்னா சைனீஸ் தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பெல்லாம் வந்து பேன் ஆயிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் ஜூம் ஆப் இருக்குது ஜூம் ஆப்பும் கூட இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ ஜூம் ஆப்பில் இப்படி போய் பார்த்தீங்கன்னா ஜூம் அப்படி ஆர்ஜின் கண்ட்ரி இப்படி போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்கணும்னா கலிஃபோர்னியா யூஎஸ் அப்படின்னு காமிக்கும் அதுக்காக நீங்கள் என்னென்னா யூஎஸ் கம்பெனி ஆப்பை போய் இந்த மாதிரி பேன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து அதை விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் டைப் பண்ணி ஜூம் வீடியோ கம்யூனிகேஷன்ஸ் இப்படி போனீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எ லார்ஜ் பார்ட் ஆஃப் ஜூம்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் பேஸ்ட் இன் சைனா அப்படின்னு விச்ஸ் கிவன் ரைஸ் டு சர்வேலன்ஸ் அண்ட் சென்சார்ஷிப் கன்சன்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்புக்கெல்லாம் என்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சைனீஸ் ஆப் யூஸ் பண்ணுறோம் யூசி மினி ப்ரௌசர் அதை யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு பதில் நம்ம இந்தியன் ஆர்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக் ப்ரௌசர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஜியோ ப்ரௌசர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிக்டாக் அதன்னு யூஸ் பண்ணுறோம்ல ஸோ டிக்டேக் பதில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து டப்ஸ் மேஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரொப்போசோ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜாய் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமாக ஆப் எது யூஸ் பண்ணுறோம்னா கேம் ஸ்கேன்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அதை வந்து நீங்கள் நீங்கள் அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் பிடிஎஃப் கிரியேட்டர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்புறம் வந்து 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 டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஸ்கேனர் பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இன்னொரு ஒரு இருக்குது இருக்குது அதையும் யூஸ் 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அடோப் ஸ்கேன் அந்த அந்த விஷயத்தை ஆப்பை ஸோ ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் நான் இப்போ மேலே காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற ஆப்ஸுக்கு பார்த்துக்கங்க ரீப்ளேஸ் என்னீஸ் ஆப்ஸ் பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தந்துடுறேன் இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் அப்டேட் பண்ணிடுறேன் நீங்கள் அதை பார்த்து எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டும் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிட முடியாது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து சைனீஸோட இம்போர்ட்டை ஃபுல்லாக வந்து நம்ம என்னென்ன சைனீஸ் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் தடை விதிக்கணும் சரி கவர்மெண்ட் தடை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும்னு வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சிட்டிசனாக இருந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் வந்து சைனீஸ் ப்ராடக்ட் மேட் இன் சைனான்னு வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு கிட்ட சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சிந்தனை சூழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெக்ல பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ